சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். ஜல்லிக்கட்டில் காளை அவிழ்ப்பது என்பது பெருமை, அதிலும் பிடிபடாத காளை என்றால் தனி கெத்துதான். அப்படி தனது காளைக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருந்த நடிகர் சூரி கடைசியில் ஏமாற்றத்துடன் முகம்பாடி போய் போனதுதான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் ஹைலைட்டே. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க வந்த நடிகர் சூரி தனது காளை அலங்காநல்லூரில் களமிறங்கும் என பெருமையாக கூறினார். அதே உற்சாகத்துடன் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வந்த நடிகர் சூரி அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மூர்த்தி ஆகியோருடன் மேடையில் அமர்ந்திருந்தார். தனது காளையை பிடிக்கும் வீரருக்கு பரிசு கொடுக்கலாம் என கை நிறைய பணக்கட்டுகளை எடுத்து வந்தார் நடிகர் சூரி. சூரியின் காளை களமிறங்குவதை பார்த்துவிட்டு செல்லலாம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் காத்திருந்தார். சூரி மாடு எங்கப்பா என்று பலரும் ஆவலுடன் வாடிவாசலை கவனித்தனர். சூப்பர் மாடு, சூப்பர், 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 அருமையான மாடியா. இதனை அடுத்து மைக்கை பிடித்த அமைச்சர் மூர்த்தி சூரி காளையை இறக்கி விடுங்கள் என பொறுமையாக சொல்லி பார்த்தார். சொல்லி சிறிது நேரம் வரை சூரியின் காளை வராத நிலையில் டென்ஷன் ஆன அமைச்சர் மூர்த்தி சூரி காளை எங்கப்பா, சூரி காளை எங்கிருந்தாலும் முதலை இறக்கி விடுங்க என விழா குழுவினரை கடிந்து கொண்டார். ஏப்பா, இந்த நடிகர் சூரி மாடு 92வது நம்பர், அது எங்க நிக்குது, அது கொண்டு விட சொல்லுங்கப்பா. ஆனாலும் சூரியின் காளை களத்திற்கு வரவே இல்லை. இதனை அடுத்து யாரிடமோ செல்போனில் பேசிய நடிகர் சூரி இன்னும் சற்று நேரத்தில் தனது காளை வந்துவிடும் என கூறவே புறப்பட தயாரான உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் மேடையிலேயே அமர்ந்து விட்டார். இப்படி சூரியின் காளைக்காக மேடையில் இருந்தவர்களுக்கு மட்டுமில்லாமல் எப்பதான் வரும் என பார்வையாளர்களும் காத்திருந்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் ட்விஸ்டாக சூரியின் காளை அப்பவே போயிருச்சு என விழா குழுவினர் சொல்ல சூரியின் முகமே வாடி போனது. இதனை கேட்ட அமைச்சர் மூர்த்தியும் சூரியின் பெயரே சொல்லாமல் எப்படி காளை இறங்குச்சு என கேட்க வேறொரு பெயரில் இறங்கியதாக விழா குழுவினர் அதிர்ச்சி பதிலளித்தனர். பெயர் வாசிக்காததால் தனது காளை எப்போது களமிறங்கியது என்பது கூட தெரியாமல் நடிகர் சூரி அமர்ந்திருக்க மற்றவர்களும் சூரி காளைக்காக காத்திருந்து ஏமாற்றமாகினர். சூரியின் காளை அப்பவே போயிருச்சு என தெரிந்ததும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புறப்படவே நடிகர் சூரியும் வாடிய முகத்துடன் கிளம்பி சென்றார். மதுரை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரை மற்றும் அரசியல் பிரபலங்கள் பலரும் ஜல்லிக்கட்டில் மாடு அவிழ்ப்பது வழக்கம்தான். பெரும்பாலும் யாரிடமாவது பணம் கொடுத்து ஆட்களை போட்டு மாடுகளை பராமரிப்பதுதான் வழக்கம். நடிகர் சூரியும் ஷூட்டிங்கில் பிஸியாக வலம் வருவதால் பணம் கொடுத்து காளையை வளர்க்க சொல்லியிருக்கிறார். ஆகையால் தான் தனது காளை எப்படி இருக்கும் என்பது கூட அடையாளம் காண முடியாமல் நடிகர் சூரி இருந்திருக்கிறார். அத்தோடு காளையை பராமரிப்பவர்கள் பெயரிலேயே காளை இறக்கப்பட்டதால் சூரியின் காளை எப்போது வந்தது, பரிசு வென்றதா, பிடிமாடு ஆனதா என்பது தெரியாமலேயே போனது. சூரி மாடுபா, அடுத்த மாடு, அடுத்த மாடு, திரைப்பட நடிகர் சூரி மாடு. இப்ப இந்த மாட்டுக்கு பாப்பி சொல்லுங்க, மெத்தப்பா வாப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.